It's not a game. It's a rich thing. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. வாங்க, நம்ம எடுத்ததும் எப்படி வரையக்கூடாதுன்றதை பார்ப்போம். எடுத்ததும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அழுத்தி வரைகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரே பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். ஹெச்பி பென்சில் தான் இந்த ஃபுல் ட்ராயிங்க்கும் யூஸ் பண்ண போகிறேன். கண்ணுக்கு எந்த டீட்டெயில்ஸுமே நான் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐப்ரோஸ்க்கெல்லாம் நான் வந்து அவுட்லைன் வரைஞ்சி வச்சுருக்கேன். நம்ம கண்ணை தத்ரூபமாக வரையணும்னா நம்ம முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். கண் வந்து ஒரு உருண்டையான ஆப்ஜெக்ட். அந்த உருண்டையான ஆப்ஜெக்டில் நடுவில் தான் வந்து நம்மளோட கருவிழியெலாம் இருக்குது. அந்த கருவிழியை நம்ம சைடில் கூடி பார்த்தோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தூக்கிட்டு தான் இருக்கும். இந்த கண் வந்து நம்ம கண்ணோட குழியில் இருக்கும். அதை சுற்றி தான் வந்து மேலுமையும் கீழுமையும் மூடியிருக்கும். இப்போ நான் வந்து ஹெச் பென்சில் யூஸ் பண்ணுறேன். இந்த பென்சிலை யூஸ் பண்ணி என்னால் எவ்வளோ லைட்டாக முடியுமோ அவ்வளோ லைட்டாக தான் நான் என்னோடய ஸ்கெட்சை நான் வரைய போகிறேன். இப்போ எதுக்கு நான் உங்களுக்கு கண்ணை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் நம்ம பிகினராக இருக்கிறப்ப அந்த கண்ணீர் வரும்ல, அந்த ஏரியாவை விட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் கீழிமையை வந்து வரையாமல் விட்டுருவோம். சும்மா ஒரே ஒரு கூடை போட்டுட்டு விட்டுருவோம். அப்போலாம் நம்ம செய்யக்கூடாது. எல்லா டீட்டெயில்ஸையுமே நம்ம ஸ்கெட்சில் வந்து வரைய தான் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அந்த புருவம் வரைகிறதுக்கு நம்ம வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி போகணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா புருவம் வந்து நம்ம ஸ்கின்லேருந்து வளர்கிற முடி தானே, அதனால் அதுக்கு அவுட்லைன்லாம் இருக்காது. அடுத்ததாக ஷேடிங்னு வர்றப்ப நம்ம எல்லோரும் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா ஒரே பென்சில் யூஸ் பண்ணுறது. அந்த பென்சிலை வச்சு எல்லா இடத்துக்கும் ஷேடிங் பண்ணிவிட்டு கடைசியாக நம்மளோட கையை வச்சு எல்லா இடத்தையும் தேய்ச்சி விட்டுறது. இதுதான் முக்கால்வாசி பண்ணுவோம். ஏன்னா நானும் ஸ்டார்டிங்கில் எப்படிலாம் நான் பண்ணியிருக்கேன். அதே இது ரியலிஸ்டிக்காக வரையணும் அப்படின்னு வர்றப்ப நம்ம கொஞ்சம் நிறைய பென்சில்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நான் வந்து 2H-லேருந்து 8B வரைக்கும் நான் எனக்கு பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். எடுத்ததும் நான் கண்ணில் இருக்கிற கருவிழியிலேருந்து தான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அது கிராஃபைட் பென்சில்ஸ் தானே, அதனால தான் அப்படி ஆரம்பிக்கிறேன். அப்புறம் டூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஸ்டிக் இரேசர், காட்டன் பட்ஸ், அப்புறம் நீடபுள் இரேசர், அப்புறம் சாதாரண இரேசரும் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக எல்லாத்தையும் நான் அந்த காட்டன் பட்டை வச்சு பிளெண்ட் பண்ண போகிறேன். இந்த காட்டன் பட் வந்து நீங்கள் தூக்கி போகணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா என்ன தான் அந்த காட்டன் பட் அழுக்காக இருந்தாலும் அதை வச்சு நம்ம கொஞ்சோண்டி ஷேடிங் பண்ணிக்கலாம். முக்காவாசி பிகினராக இருக்கிறப்ப நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா, கலர் ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி கிராஃபைட் பென்சில்ஸை பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரைகிறது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபோட்டோவையும் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுங்க. அப்படி மாற்றினா தான் உங்களுக்கு வந்து அந்த வேல்யூஸ் எல்லாம் நல்லா தெரியும். உங்களுக்கும் வரைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து கிராஃபைட் பென்சில்ன்றதுனால இதை நம்ம ஈஸியாக அழிக்க முடியும். அதனால் இந்த நீடபிள் இரேசர் வச்சு எனக்கு எங்கெல்லாம் கொஞ்சம் ஹைலைட்ஸ் வேணுமோ அங்கெல்லாம் நான் வந்து அழிச்சிக்கிறேன். முக்கால்வாசி நேரம் நம்ம பிகினராக இருக்கிறப்ப அந்த கண்ணீர் வரும்ல, அந்த டியர்டக்ட் ஏரியா, அதை மறந்துடுவோம். அப்புறம் கீழிமையும் நம்ம மறந்துடுவோம். நம்ம முதலையே சொன்ன மாதிரி கண் வந்து உருண்டையாக இருக்கும். அந்த உருண்டையை சுற்றி தான் நம்ம ஸ்கின் வந்து மூடி இருக்கிறது, அந்த மேலுமையும் கீழுமையும். அதனால் கண்டிப்பாக அது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நம்ம அதை எல்லாத்தையுமே நோட் பண்ணி தான் வரையணும். அடுத்ததாக ஹைலைட்ஸ்க்காக நான் இந்த ஸ்டிக் இரேசர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு நம்ம பிரைட்டான ஹைலைட்ஸ்லாம் கொண்டு வர முடியும். இதை வச்சு நான் அந்த கண்ணீர் வர ஏரியா, அப்புறம் மாதிரி லோவர் வாட்டர் லைன்லாம் இருக்கிற ஹைலைட்ஸ்லாம் நான் கொண்டு வர போகிறேன். அது ஏன் நான் செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடம்லாம் ரொம்ப தண்ணியாக இருக்கும். தண்ணியாக இருந்தால் என்னாகும், லைட்டை வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால் அங்கே தான் வந்து பிரைட்டான ஹைலைட்ஸ்லாம் நிறையா இருக்கும். நீங்கள் ரியலிஸ்டிக்காக வரையணும்னு நினைக்கிறீங்க, தத்ரூபமாக வரையணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னென்னா, நீங்கள் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் செய்கிறீங்களோ அதெல்லாம் திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஷேடிங் பண்ணுவேன், அடுத்து திருப்பி அதை பிளெண்ட் பண்ணுவேன், திருப்பி இன்னும் கொஞ்சம் ஷேடிங் பண்ணுவேன், திருப்பி பிளெண்டிங் பண்ணுவேன், அப்புறம் சில சமயம் ஏதாவது அழிப்பேன், அப்புறம் திருப்பியும் வரைவேன், திருப்பி அழிப்பேன். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி மேலே மேலே வரைகிறதுனால நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நம்மளால் ஈஸியாக மிஸ்டேக்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய கான்ட்ராஸ்ட் கொண்டு வரலாம். நிறைய கான்ட்ராஸ்ட் இருந்தால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா, கண்ணில் இருக்கிற அந்த சுருக்கத்தை கூட நம்ம விடாமல் வரைஞ்சால் தான் பார்க்குறதுக்கு தத்ரூபமாக இருக்கும். அடுத்து புருவத்தை வரைகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வரையவே கூடாது. இதில் பாருங்களேன், டைரக்ஷன் இல்லை, நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு. ஆனால் அதே இது ரியலிஸ்டிக்காக வரையணும் அப்படின்னா, ஷார்ப்பான பென்சில் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் டார்க்கான பென்சில் யூஸ் பண்ணணும். நான் வந்து 8B பென்சில் யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பென்சில் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே ரொம்ப குயிக்காக இருக்கணும். அந்த புருவத்தில் இருக்கிற முடியெல்லாம் எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்றத நல்லா நோட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அது எவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட பென்சில் ஸ்ட்ரோக்ஸும் இருக்கணும். நீங்கள் அந்த புருவத்தை நல்லா பார்த்தீங்கன்னா, புருவத்துக்குன்னு தனியாக நான் வந்து ரொம்ப டார்க்கான ஷேடிங்லாம் நான் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி புருவம் எல்லாமே சின்ன சின்ன முடி வந்து நம்ம ஸ்கின்லேருந்து முளைச்சிட்டு வருது. அதனால் அந்த ஏரியா டார்க்காக இருக்கணுன்றது வந்து அவசியம் கிடையாது. புருவத்தோட முடியெல்லாம் வரைகிறப்ப உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ரேண்டமாக வரைய முடியுமோ அந்தளவுக்கு ரேண்டமாக வரைங்க. ஒரே டைரக்ஷனில் போகிற மாதிரி வரைஞ்சால் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. முக்கால்வாசி நேரம் வந்து அந்த புருவம் எல்லாமே கீழே இருக்கிற புருவத்தோட முடி எல்லாமே மேலே நோக்கி வளரும், மேலே இருக்கிற புருவத்தோட முடி எல்லாமே கீழே நோக்கி வளரும். அப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் எல்லாமே வந்து நடுவில் மீட் ஆகிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி தான் வரையணும். கண்ணோட இமைகள்னு வர்றப்ப முக்காவாசி நேரம் நம்ம பிகினராக இருக்கிறப்ப பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா, குச்சி குச்சியாக வரைகிறது. அது மட்டும் இல்லாமல்
எல்லா ஐலாஷுமே ஒரே டைரக்ஷனில் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரைட் சைட்லேயே இருக்கும். இப்படி வந்து இருந்தால் அது பார்க்குறதுக்கு நேச்சுரலாகவே இருக்காது. நான் முதலேயே சொன்ன மாதிரி கண் வந்து உருண்டையாக தானே இருக்குது. அப்போ அந்த கண்ணுக்கு மேலே இருக்கிற அந்த இமைகளும் லைட்டாக வளைஞ்சிட்டு தான் இருக்கும். அப்போ ஐபோஸை நம்ம கரெக்டாக வரையணும்னா முதல்ல நம்ம கண்ணை வந்து பாதியாக டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இப்படி தான் வரையணும். கண் இமைகள் எல்லாமே கொஞ்சம் அந்த மாதிரி கர்வ்டாக தான் வரையணும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற கண் இமையிலேருந்து தானே இதெல்லாமே வளருது இந்த முடியெல்லாம். அப்போ அது கொஞ்சம் கர்வ்டாக தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் முக்கால்வாசி நேரம் அந்த ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ரைட் சைடு ஒட்டியே சாஞ்சிருக்கும். அதே இது சென்டரில் வர்றப்ப அது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் மேலே நோக்கி வளரும். அதே இது லெஃப்ட் சைடு போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த முடியெல்லாம் லெஃப்ட் சைடில் சாஞ்சிருக்கிற மாதிரி வரைஞ்சால் தான் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நேச்சுரலாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி மேலெல்லாம் வரைஞ்சோமோ அதே மாதிரி தான் கீழேயும் வரைய போகிறோம். ஆனால் கீழே இருக்கிற இமைகள்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அவ்வளோவா டென்ஸாக இருக்காது. கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மேல் இமையை கம்பேர் பண்ணுறப்ப. அதனால் நம்ம கம்மியாக வரைஞ்சாலே போதும். நீங்கள் இது எல்லாத்தையுமே உங்களோட ரெஃபரன்ஸ் வந்து நல்லா பார்த்து நோட் பண்ணி அதுக்கப்புறமாட்டி வரைங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் வரையலன்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு எப்படி செஞ்சு காமிச்சேனோ அதே மாதிரி தான் இங்கேயே நான் வரைய போகிறேன். இங்கே வந்து நான் 8B பென்சில் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஷார்ப்பான பென்சில் யூஸ் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பென்சில் ஸ்ட்ரோக்ஸ் வந்து ரேண்டமாக வச்சுருக்கு பார்க்குறேன். ஏன்னா அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். கண்ணை வந்து ஓரளவுக்கு பெருசாக வரைஞ்சிருக்கேன்றதுனால கண்ணுக்குள்ளே இருக்கிற நரமும் தெளிவாக தெரிய தான் போதும். அதனால் அதை வரையாமல் விட்டால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதை தான் இப்போ வந்து நான் வரைகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கின்ல இருக்கிற டெக்ஸ்சர்லாம் கொஞ்சம் கொடுக்கணும். அதுக்கு எப்படி நான் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பென்சிலை வச்சு 2H பென்சிலை வச்சு ரவுண்ட் ரவுண்டாக ஷேப் வரைஞ்சிட்டு அதை வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமாட்டி இந்த ஸ்டிக் எரேசர் வச்சு எனக்கு எங்கெல்லாம் ஹைலைட்ஸ் வேணுமோ அங்கெல்லாம் ஹைலைட் கொடுத்துட்டு போகிறேன். இப்படி பண்ணிட்டா பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஏதோ டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது சஜஷன் இருக்குது அப்படின்னா மறந்துடாமல் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்க்குறேன். நான் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பேசுகிறேன். பாய் எவ்ரிபடி, டேக் கேர்.